விவசாயிகள் மகளிர் கோரிக்கையை ஏற்று பயிர்கடன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதை தமிழக அரசு செய்வதாக கூறுவது பொய் என தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது திமுகவினர் அராஜக செயலில் ஈடுபட்டதை நாட்டு மக்களும் ஊடகங்களும் மறக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டார். விவசாயிகளுடன் ஒன்றாக வாழ்பவன் என்பதால் அவர்களின் கஷ்டங்களை அறிந்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டதாகவும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். இன்றைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எவ்வளவு அராஜகம் செய்தார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடகத்திலே வந்தது. அதையெல்லாம் முறியடித்துத்தான் நான் முதலமைச்சராக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் என் கட்சியிலே உடைப்பதற்கு எவ்வளவு சதி செஞ்சார்கள். எங்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பிலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தோட தூண்டுதலின் பெயரிலே வெளியே சென்றார்கள். அதையும் முறியெடுத்து அதுக்கு பிறகு வந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நாங்கள் குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி சிறப்பாக 4 ஆண்டு காலம் நிறைவேற்று 5 ஆண்டுகளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு சாதாரண எந்தவித பின்பலமும் இல்லாமல் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவு செய்து 5 ஆண்டு காலம் எடுத்து வைத்திருக்க சொன்னால் எந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். கடன் வாங்காத மாநில அரசுகளே இல்லை என கூறிய முதலமைச்சர் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்குவதில் தவறில்லை என்றும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். இந்தியாவில் கடன் வாங்காத மாநில அரசுகளே இல்லை என்றும் தமிழக அரசு பல நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடன் வாங்காத மாநிலம் கிடையாது. ஏ, வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் வாங்குகிறோம். இப்போ நாங்கள் 570,000 கோடினா வளர்ச்சி திட்டங்களுக்கு பெரும்பாலும் கடன் வாங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த காரணத்தில் தான் நம்ம ஜிடிபி உயர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சோதனையான நேரம், இன்றைக்கு உலக அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கூட தமிழகம் இன்றைக்கு அதிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு மக்கள் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு சகஜ நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆகவே இந்த கடனுதவியெல்லாம் வளர்ச்சி திட்டத்துக்காக பயன்படுகின்ற கடனுதவி.